மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுநாள் இல்லாத மறுநாள் இந்த நாடகத்தை பண்ணுவேன். எப்படி வந்ததும் வராதுமா அந்த குழந்தை நாங்கள் நாடகத்தில் போய் நடிச்சுட்டு வந்தாச்சு. அதில் இருந்து ஸ்டார்டிங் கைலாசம் பிறந்த ஊர். ஐயா நான் பிறந்தது நெய்யாடு பக்கம், வளர்ந்ததெல்லாம் பாப்பா பக்கம். நீங்கள் எந்த எத்தனை வயசுல கூத்து வந்தீங்க? நான் ஒரு 17 வயசுலேருந்து ஆடிங்க. எப்படி கூத்துக்கு எப்படி முதல்ல எத்தனை தரம் படிச்சிருக்கீங்க? 8வது படிச்சிருக்கேன். எப்படி கூத்துக்கு எப்படி யாரும் உங்களுடைய அப்பா தாத்தா யாரா கூத்துல இருந்தாங்களா? எங்கள் தாத்தா கூத்து வைத்தார், எங்கள் பெரியப்பா கூத்து கம்பெனி வச்சிருந்தார். எங்கள் தாத்தா பேர் வேதகிரி ஆசிரியர், எங்கள் பெரியப்பா ஏடுபா கண்ணப்பு ஆசிரியர். அப்போ எந்த வயசில் நீங்கள் கூத்துக்கு அறிமுகமாகறீங்க? 17 வயசில். எப்படி முதல்ல முதல்ல எப்படி அம்மா தாத்தா கூட்டு வர்றாரா கூத்துக்கு? இல்லை இல்லை, ஊரில் கற்றுக்கலாம். ட்ராமா ட்ராமா கற்றுக்கலாம் வரும்போது அது ஒரு பெரிய கூத்து காட்சி போனாங்க. மகேஸ்வரன். மகேஸ்வரன் எந்த ஊர்? பெருங்கட்டூர். பெருங்கட்டூர். ஆமாம். பெருங்கட்டூர்னா காஞ்சிபுரத்து பக்கம். காஞ்சிபுரம். ஆமாம், காஞ்சிபுரம் அடுத்து செய்யாது. பெருங்கட்டூர்னா ஒரு தெருக்கூத்து பாரம்பரியமான இடம் தானே? ஐயா ஆமாம். யாரெல்லாம் அது இது மாதிரி தெருக்கூத்து கலைஞர்கள் அந்த ஊரில் வளர்ந்துருக்காங்க? யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு முன்னோர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா? தாத்தா. முதல் தலைமுறையின் பேர்? ஐயா முத்துசாமி. முத்துசாமி. ஆமாம். அதுவோட அப்பா கன்னியப்பன். அப்பா கன்னியப்பன். ஆமாம். சித்தப்பா பொன்னுரங்கம். பொன்னுரங்கம். ஆமாம். நான் அது அப்புறம் சின்ன தாத்தா பொன்னுசாமி. 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 அவர் சித்தப்பா ராஜகோபால், அவர் தான் சங்க நடத்துகிறார். ஆமாம். அது இப்போது 3 தலைமுறையாக போயிருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த வயசில் கூத்து போகிறீங்க? வயசு ஒரு 16 வயசு இருக்கு. 17 வயசு. யார் உங்களுக்கு கூத்து கொண்டு வர? என்ன விட்டு போனோம், விட்டு போகல. அப்போல்லாம் இவ்வளோ காசு கிடையாது. அப்படியே போனால் கூட ஒரு நாளைக்கு 1 ரூபா தான் கொடுப்பாங்க. நானே தான் சரி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து முன்னோர்களை பார்த்து பார்த்து அப்படியே கற்றுக்கணும். ஆமாம்.
இப்ப உங்க காலத்துல நீங்க தெருக்க காலத்துல இருந்தீங்களா அப்போ தெருக்கூத்துனாலுமே இப்ப எப்படி தெருக்கூத்து இருக்கு அப்போ இருந்தது இப்போ இருக்குது இருக்க வேண்டிய இடத்துல சில இடத்துல இருக்குது சில இடத்துல இந்த டிராமாவை பார்த்துட்டு சினிமாவை பார்த்துட்டு இதை பார்க்கறது கொஞ்சம் பயங்கரங்க ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல மரியாதை இருக்கு நல்ல வளர்ச்சி தான் ஆனால் கொஞ்சம் அழிஞ்ச இது நடுவில் கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருந்தது அது அது அரசாங்கமும் நம்ம போல ஆளுங்களோ இருக்கும் ஆளுங்க அது வந்து அதை பண்ணி அது வளர விட்டுறாங்க இப்போ வளர்ந்து வருது நல்ல வரவேற்பு தான் இருக்குது கிராமத்து டவுன்ல நல்ல வரவேற்பு இருக்குது நிறைய அரிசிமெண்ட் இல்லை கிராமத்தில் தெரியுது இங்கே தெரியல யாராவது நிற்கிறாங்க பார்க்குறாங்க போயிருக்காங்க கிராமத்தில் போயிட்டு ஒரு ஊர்லேயும் இருந்து பார்ப்பாங்க இங்கே பார்த்துக்கிட்டே போயிடும் அதுக்கு முன்னாடி வந்து ஆடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு அப்புறம் சங்கமனை ஏற்படுத்தி அதிகமே போட்டு இப்போ இது வந்து நல்ல உருவாகி போச்சு வரவேற்பு இருக்குது என்ன அப்படின்னா பொழுது அடிச்சுனாலும் மக்கள் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறவங்க அதனால தூக்கம் கட்டுப்படும் சொல்லிட்டு லீவு நாளில் கொஞ்சம் பார்ப்பாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவங்க அப்படி போயிட்டே இருப்பாங்க உங்கள் தொடக்க காலத்தில் எவ்வளோ இருக்கும் இப்போ ஒரு இரவுக்கு எவ்வளோ நீங்கள் வாங்கினீங்க அப்போ வாங்கின நான் எப்படி ₹400 பிடிச்சிருக்கேன் ஒரு ஒரு இரவுக்கு ₹400 அவர் இப்போ 71 பொன்சாமி ஆசிரியர் ராஜகோபால் அவங்க அப்பா 71 காலமேட்டார் அதன் பிறகு அவரை நான் சேர்த்து நடத்துகிறோம் அது பிறகு எச்சூர் ஒன்று பொருசி பக்கத்தில் அந்த ஊரில் எச்சூரில் வந்து ஒரே ₹1000 பத்து ராத்திரி ஆடி இருக்கும் அப்போ இப்போ வந்து ₹1,00,000 மேல வாங்குறாங்க ஒரு ஒரு பாரதத்துக்கு பத்து ராத்திரி கூத்துக்கு ₹1,00,000 தனி கூத்தா அப்போ நான் அந்த ஊரில் அதான் ஒரு ₹400 ₹200 கொடுத்தாங்கன்னா கூட ரொம்ப வச்சுங்க அப்போ இப்போ அப்படி இருந்தால் தான் கட்டுப்படி ஆகுது இப்போ வந்து
எனக்கு தெரிஞ்சு 250 ரூபா தனி கூத்துக்கு போனோம். பாரதம் போனால் 1000 ரூபா தான். இன்றைக்கி லெவலில் என்ன கொடுக்கு 1 லட்சம் 1 60 அப்படி போயிடுச்சு. இன்றைக்கி நிலைமை காலகட்டம் அது. அன்னைக்கு காலகட்டம் அது. அப்போல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபா அந்த வசதி. இப்போ எவ்வளோ சம்பாதி? இப்போ 750 ரூபா சின்ன வரிகள் கூட ஒரு 600 ரூபா வருது. கொஞ்சம் முடியலாம், முடிய தப்பு இல்லை. நாம நடைமுறை வச்சு தான் கூட்டு போயிடலாம்னு சொல்ல முடியும். இப்போ வர இளம் தலைமுறைகளை வந்து கூத்து விரும்புகிறாங்களா, தெருக்கூத்து விரும்புகிறாங்களா? ஆ விரும்புகிறேன், விரும்புறதுனால தான் இன்றைக்கி சங்கம்னு ஏற்பட்டு 60 குழந்தைங்க குருகுலம் அப்படின்னு ஏற்பட்டு 60 குழந்தைங்க கற்றுக்குறாங்க. அது சில வாத்தியாரங்க போட்டு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ வந்து கிராமத்தில் வந்து இளைஞர் கூட வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ காலேஜ் போகிறாங்க, காலேஜில் வந்து இதுக்குன்னு ஆராய்ச்சின்னு வந்து கொடுக்குறாங்க. கட்டை கூத்துக்கு வந்து ஆராய்ச்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. இது எப்படி ஆச்சு, இது எப்படி கூத்து விட்ட உடனே நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரும்போது கேள்வி கேட்குறாங்க. ராத்திரி அந்த கூத்தாண்டில் அது எப்படி என்ன அப்படின்ட்டு ஒரு அழகாக விளையாடுற அப்படின்னு சொன்னால், திவ்யதனுக்கு தானே வரேன்னு சொன்னாரோ, ஏன் வரல அப்படி கேள்வி கேட்டாங்க. அது என்னென்னா நாளைக்குதான் சொன்னாங்க, தான் கண்ணன் சூழ்ச்சியால் வந்து நாளைக்கு போகிறத இன்னைக்கு மாற்றி வச்சுட்டாங்க, அதனால் அதுதான் வர முடியல அப்படின்னு. இது வந்து புதுப்பாத்தில் பாரத ஆரம்பிது ஒரு குழந்தை கேட்டுக்குது, என்னம்மா இதெல்லாம் கேட்குற அப்படின்னா, என் காலேஜில் வந்து எனக்கு ஆராய்ச்சி இது வந்து கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் தெருக்கூத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க? ஆமாம், விரும்புகிறேங்களா? விரும்புகிறேன். அந்த பழைய கூத்தாக இருந்தால் விரும்ப, பழைய கூத்து இருந்தால் பரவாயில்ல. இப்போ எல்லாம் ஒரு மாறி மாறி போகிறதுனால கொஞ்சம் வரவேற்பு தான். இந்த பழைய கூத்து முறையை முறையை வச்சு செய்தாக்கா
பெண்களும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் வந்து அதுக்கு முன்னாடி கிடையாது, கிராமா கூத்தில் தான் ஒரு பெண்கள் இருந்தாங்க, கட்டை கூத்தில் கிடையாது. இப்போ வந்து சங்கத்து மூலியமாக வந்து பெண்கள் ஆரம்பிச்சு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி பெண்களே கிடையாது. இப்போ வந்து குழந்தைங்களை வச்சு தானே கற்றுக் கொடுக்குது, அதனால் வந்து இப்போ பெண்கள் வருது. அது கூட வந்து கல்யாணம் ஆகி போச்சுன்னா அதுக்கு முன்னாடி போயிட்டாடா. இப்போ கல்யாணத்துக்கு மேலே அந்த தெருக்கூத்தில் அவங்களால தொடர முடியல, முடியாது. காரணம் என்னன்னா கனவு கேள்வி கேட்பார், அதனால் வந்து எத்தனையோ பசங்க இப்போ வந்து கல்யாணம் பண்ணி போச்சு தான் நின்று போச்சு, வேற ஒன்று. இப்போ என்னுடைய தங்கையினுடைய வயசில் பிறந்தவங்க மூணு பேச்சுங்க இருக்காங்க, மூணு பேச்சில் ரெண்டு பேச்சையும் நடத்துகிறாங்க. சரி, கட்டக்கூத்து சங்கத்தில் நடத்துகிறாங்க. வர நிறைய வந்துருக்காங்க, இப்போ பயனடிகள்லாம் போகிற அளவுக்கு அதிகமாக புதுநடிகர்கள் பற்றி. காலமாற்றமும் பெருகி வரும் தகவல் தொழில்நுட்பமும் நாட்டார் கலையை அழித்து விடாமல் காத்து வருகின்றனர் இந்த கலைஞர்கள். கலையை அரவணைக்கும் அவர்களை இந்த கலையும் அரவணைத்துக் கொள்கிறது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் தொடரும் இந்த கூத்துக்கலை நம்பிக்கையுடன் அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படுகிறது. கலைஞர் இந்த கலையால வாழ முடியும் ஐயா? நாங்கள வாழ்ந்துதான் இருக்கோம், அதுவும் இல்லை. வேலையும் இல்லை, வேலையும் செய்ய போகல, செய்யலை. இதுதான் நம்பி நாங்கள்லாம். ஆமாம், கலை தான் நமக்கு மக்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். கலைஞர்களும் நல்லா மகிழ்ச்சியா இருக்கும். கலை வளர்ந்துட்டு தான் இருக்கு, குறையில குறையில. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.